ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். நம்ம இன்ட்ராப்ரனர் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ரெண்டாவது எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டிஸ் ஆஃப் இன்டர்ப்ரனர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டியாக இருப்பாங்க, ஒரு ப்ராப்ளம் சால்வராக இவங்க இருப்பாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்ல இவங்க ஒர்க் பண்ணும்போது ஒரு கிரேட் ப்ராப்ளம் சால்வராக இருப்பாங்க. ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி அழகாக அதை சால்வ் பண்ணுவாங்க. ஸோ க்ரியேட்டிவிட்டி ஒரு இன்டர்ப்ரனருக்கு அதிகமாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். ஸோ லிமிட்டட் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கோல்ஸ் கொடுத்தாலும் அதை அழகாக அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ரிசோர்ஸ்ஃபுல்னஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரிஸ்க் டேக்கிங். பட் ஆண்டர்பிரனர் அளவுக்கு அவங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது, பட் ஓரளவுக்கு அந்த கம்பெனிக்குள்ளே ரிஸ்க் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெச் பண்ணால் தான் ஒரு இனோவேஷன் நடக்கும், அப்போ வந்து அந்த ப்ராடக்ட் இம்ப்ரூவ் ஆகும், அந்த கம்பெனிக்கு வெல்த் வர ஆரம்பிக்கும். பட் ஆண்டர்பிரனர் அளவுக்கு வர முடியலனாலும் ஓரளவுக்கு அவங்களால ரிஸ்க் எடுக்க முடியும். ஏன்னா மற்ற மெம்பர்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க, பட்ஜெட் வந்து உங்களுக்கு கிடைக்காது, ஸோ ஏன் இதை பண்ணுறேன்னு சொல்லி 1008 கேள்வி கேட்கும்போது அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ரிஸ்க் எடுப்பாங்க, பட் ஆனால் ஆண்டர்பிரனர் அளவுக்கு எடுக்க முடியாது. ஸோ நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப். லீடர்ஷிப்னா என்னென்ன என்ன பொறுத்த வரைக்கும் Getting things done. ஸோ மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும், மற்றவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி ஒரு கோல் இருக்கும் அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். கெட்டிங் திங்ஸ் டன் வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. ஒரு டீமுக்கு அவங்க வந்து ரோல் மாடலாகவே இருப்பாங்க. அவங்களுடைய ப்ரெசன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப்பான ஒரு குவாலிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ஸ். அவங்க வந்து கிவ் அப்பே பண்ண மாட்டாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இதை எப்படியாவது வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு நல்ல விஷயங்களை அவங்க வந்து ஸ்டெப் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப வந்து பர்சிஸ்டண்டாக இருப்பாங்க, கிவ் அப் பண்ணவே மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு பிளாக்கேஜ் வருதுன்னா, ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து பிளாக் பண்ணுறாங்க, இந்த ஒரு கொஷின்ஸை கேட்குறாங்கன்னா அதுக்குறான சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பல இடத்துல போய் தேடி கொண்டு வந்து அதுக்குறான ஆன்சர் அவங்க கொடுத்து, ஸோ கிவ் அப் பண்ணாமல் பர்சிஸ்டண்ட்டாக அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஆண்டர்பிரனர் மாதிரி தான், பட் வித்தின் தி ஆர்கனைசேஷன். இன்னும் சில பாயிண்ட்ஸை நான் கொடுக்கலான்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த இன்ட்ராப்ரனர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவாக்டிவாக இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து இவங்ககிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது, இதை நான் எதிர்பார்க்குன்னு சொல்லவே மாட்டாங்க. பட் அதுக்கும் மேலே ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு மேலே, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மேலே வந்து இவங்க அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன சொன்னாலும் அதை மட்டும் செய்யாமல் அதுக்கு மேலேயும் இவங்களால் பண்ண முடியும். ஏன்னா இவங்க வந்து ஒரு ப்ரொவாக்டிவான ஒரு ஆள். ஸோ இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா 100% ஓனர்ஷிப் எடுப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில், ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க பார்த்திங்கன்னா 100% ஓனர்ஷிப் எடுப்பாங்க. நீங்களே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது, ஒரு ப்ராடக்டில் ஒர்க் பண்ணும்போது 100% ஓனர்ஷிப் எடுக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுடைய தாட் ப்ராசஸ் மாறும். உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்ய மாட்டீங்க, சில எக்ஸ்ட்ரா விஷயத்தையும் நீங்கள் பண்ணுவீங்க. பிகாஸ் யூ ஓன் தட் ப்ராடக்ட், யூ ஆர் த ஓனர். 100% ஓனர் நான் தான் நினைக்கும் போது நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ணுவீங்க. அது மேனேஜ்மெண்ட் வந்து உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக கரியரில் வந்து வளர்த்துக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஆட்டிடியூட் நம்ம வளர்த்துப்போம். நம்ம கரியரில் வந்து ப்ரமோஷன் கொடுக்குறாங்க, இட் டசன்ட் மேட்டர். ஆஸ் அ பர்சனாக நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது இந்த 100% ஓனர்ஷிப் வரும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக வளருவோம். ஸோ அதுதான் சொல்ல வரேன், இந்த ஆட்டிடியூட் நம்ம வளர்த்துப்போம். அங்கே ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, கெரியர் லேடர் வளருன்றது இட்ஸ் அ பை ப்ராடக்ட், அது வந்து அடுத்தது வரும், அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இந்த ஆட்டிடியூடை நம்ம எப்போவுமே வந்து வளர்த்துட்டு இருக்கணும். நான் தான் வந்து ஒரு 100% ஓனர்ஷிப் இதுக்கு அப்படின்னு நினைக்கும் போது யூ வில் டூ சம் யூ வில் கேர் ஃபார் த ப்ராடக்ட். அப்போ என்ன ஆகுனா அந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக வளரும், அந்த கம்பெனியும் அதிகமான வெல்த் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டாப் குவாலிட்டிஸ் ஆஃப் இன்டர்ப்ரனர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து இன்னொரு ஒரு டாபிக் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் கேரியர். தேங்க்யூ, பாய்.